ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் லேண்ட் நிகோஷியன் தமிழ். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா சேஃப்டி கோர்ஸோட பேசிக்ஸ். சேஃப்டி கோர்ஸ் அதாவது நம்ம நிகோஸ் படிக்க போறோம், நிகோஸ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சேஃப்டி டேர்ம்ஸ் என்னென்ன பேசிக் சேஃப்டி டேர்ம்ஸ் இருக்கு அதை பத்தின ஒரு முழு விவரமான வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. பொதுவா சேஃப்டி ப்ரொஃபஷனலா எப்படி சொல்லுவாங்கன்னா HSE, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற ஒரு வேலை சம்பந்தமாவோ இன சம்பந்தமாவோ உள்ள இருக்கிற அனைத்துலயும் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை மெயின்டைன் பண்றது தான் ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷனலோட வேலை. ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்விரான்மெண்ட், ஹெல்த் அப்படின்னா என்ன? ஹெல்த் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு மனிதனோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், அவனோட மன வலிமையும் உடல் வலிமையும் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஹெல்த். ஒருத்தனோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸை பற்றின ஃபிட்னஸை குறிக்கக்கூடியது தான் ஹெல்த். வாட் இஸ் சேஃப்டி? சேஃப்டினா என்ன? பாதுகாப்பு. ஒரு விஷயத்தை, ஒரு தவறான விஷயமோ அல்லது ஒரு நமக்கு பாதிப்பு கொடுக்குற விஷயத்துலேருந்து நம்ம விலகி இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சேஃப்டி. புரியுதா? அதுக்கு பேர் தான் சேஃப்டி. வாட் இஸ் என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட்னா என்ன? என்விரான்மெண்ட்னா சொல்லுவோம் சுற்றுச்சூழல்னு சொல்லுவோம். நம்ம ஏரியா, நம்மளை சுற்றி ஒரு பர்சனல் அல்லது ஒரு ஒர்க் பிளேஸை சுற்றி இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்விரான்மெண்ட். டோட்டாலிட்டி ஆஃப் சரௌண்டிங்ஸ், நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங், மொத்த சரௌண்டிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பர்சனோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் தான் ஹெல்த். சேஃப்டினானே ஃப்ரீ ஃப்ரம் ஹசார்ட் ஆர் டேஞ்சர், ஒரு பாதிப்புலேருந்து விலகி இருக்கிறது தான் என்னது சேஃப்டி. என்விரான்மெண்ட்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் என்விரான்மெண்ட். அதுதான் டோட்டாலிட்டி ஆஃப் சரௌண்டிங். இதை தான் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்விரான்மெண்ட், அதாவது HSE. ஓகே, இப்போ நம்ம சேஃப்டி கோர்ஸோட பேசிக் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். HSE நம்ம படிச்சாச்சு. ஒரு HSE ப்ரொஃபஷனலோட வேலை என்ன? ஒரு ஒர்க் பிளேஸ்லயோ அல்லது ஒரு ஆக்குபேஷனல், அதாவது ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹசார்ட ஐடென்டிஃபை பண்றது. ஹசார்ட்னா என்ன? இஃப் எனி திங் ஹேவ் அ பொட்டன்ஷியல் டு காஸ் ஹார்ம், ஏதாவது ஒரு வேலையோ அல்லது பொருளோ நமக்கு பாதிப்பை தருதுன்னா அது பேர் ஹசார்ட், அதாவது டேஞ்சர், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ ஹசார்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்துட்டு சமையல் பண்ணுவோம், சமையல் பண்ணால் என்ன பண்ணுவோம், கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கணும். கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கும் போது அந்த ஃப்ளேம் வரும், அந்த ஃப்ளேம் வந்து நம்ம மேலே பட்டால் நமக்கு என்னாகும், கையில் சுடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு காயம் ஏற்படும். இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த நெருப்பு வந்து நமக்கு காயத்தரும். அப்போ அந்த நெருப்பு தான் ஹசார், அந்த ஃப்ளேம் தான் நமக்கு ஹசார். இதுதான் ஒரு ஹசாரோட எக்ஸாம்பிள். நமக்கு பாதிப்பை தருகிற எந்த விஷயமும், எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் ஹசார். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்விரான்மெண்ட்ல மொத்தம் 7 வகையான ஹசார்ட் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அதாவது டைப்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னா பிசிக்கல் ஹசார்ட், கெமிக்கல் ஹசார்ட், மெக்கானிக்கல் ஹசார்ட், பயாலஜிக்கல் ஹசார்ட், என்விரான்மெண்டல் ஹசார்ட், சைக்கலாஜிக்கல் ஹசார்ட், எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் அண்ட் எர்கனாமிக்கல் ஹசார்ட். இந்த வகை இப்படி ஒரு 7 வகையான ஹசார்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஃபிசிக்கல் ஹசார்ட்னா என்ன? ஒரு சப்ஸ்டன்ஸ்னாலேயோ அல்லது ஒரு வேலையினாலேயோ ஏதாவது ஒரு பொருள்னாலேயோ நம்ம ஃபிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் ஹசார்ட். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ஒர்க் பிளேஸில் வந்துட்டு கட்டிங் நடக்குது. இப்போ கட்டிங் நடக்கும்போது என்ன ஆகும், டஸ்ட் ஃபார்ம் ஆகும். வுட் கட்டிங் நடக்கும்போது டஸ்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ டஸ்ட் என்ன ஆகும், நம்ம நேசலுக்குள்ளே போகும், அதாவது மூக்கு வழியாக சுவாச நுரையீரலுக்குள்ளே போகும். இப்படி நம்ம போகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் பாதிக்கப்படும். இதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் ஹசார்ட். ஒரு பொருள்னால நம்மளோட ஃபிசிக்கல் பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது பாதிப்பு அடைஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் ஹசார்ட். செகண்ட் பார்க்க போகிறது வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு வேதிப்பொருள்னால நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கெமிக்கல் ஹசார்ட். கெமிக்கல் ஹசார்ட்னால என்னென்ன ப்ராப்ளங்கள் வரலாம்?
நேசல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், மூச்சு மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா திடீர்னு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து வேப்பர் ஆகும், அதை நம்ம சுவாசிச்சோம்னா நேசல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரலாம். அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா ஸ்கின் அஃபெக்ட் ஆகலாம், ஒரு ஸ்கின் டிசீஸோ இச்சிங்கோ ஏதாவது வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு கெமிக்கல்னால நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு கெமிக்கல் ரிசல்ட், மெக்கானிக்கல் ரிசல்ட். ஒரு மெஷினரி அல்லது ஒரு இயந்திரம், அந்த இயந்திரத்தினால நமக்கு வந்து ஏதாவது ஒரு அசால்ட் ஏற்படுதுன்னா, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுதான் மெக்கானிக்கல் ரிசல்ட். மெக்கானிக்கல் ரிசல்ட்னா என்னென்ன ஆகும், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், ட்ரில்லிங் மிஷின் என்ன பண்ணும், செவத்தில் வந்துட்டு நம்ம ஹோல் போடுறதுக்கு எதுனா யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஹோல் போடும்போது தவறுதுல நம்ம ஹேண்டோ நம்ம ஃபிங்கரோ அதில் எல்லாம் பட்டுச்சுன்னா என்ன கட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய அசால்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் ரிசல்ட். ஃபோர்த் ஒன் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட். எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்னா என்ன, சிம்பிள், எலக்ட்ரிக்கல்னா என்ன, கரண்ட், இந்த கரண்ட் மின்சாரம், மின்சாரம் மூலமாக நமக்கு எதனாவது வந்துட்டு ஹசார்ட் அல்லது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஹசார்ட். ஒரு எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்னால என்னென்ன பாதிப்பு வரலாம், ஷார்ட் வரலாம், ஃபயர் பிரேக் வரலாம். என்னென்னா திடீர்னு ஒரு ஃபியூல் பக்கத்தில் இருக்குது, நம்ம வந்துட்டு ஏதாவது ஸ்பார்க்கோ ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகுனா ஈஸியாக ஃபியூலில் வந்துட்டு ஃபயர் கனெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு எலக்ட்ரிக்கல்னால வரக்கூடிய அசால்ட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அசால்ட். ஃபிஃப்த் ஒன் பயாலஜிக்கல் அசால்ட். பயாலஜிக்கல் அசால்ட்னா என்ன, பயாலஜிக்கல் அப்படின்னா என்ன, உயிரியல், உயிரியல் அப்புறம் உயிரியல் உயிரினங்கள் அதாவது பாக்டீரியா ஃபங்கை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அதனால ஒரு பாக்டீரியாஸ் அந்த மாதிரி வைரஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்னால நமக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அதுதான் பயாலஜிக்கல் அசால்ட். இந்த பயாலஜிக்கல் அசார்ட்ஸில் என்னென்ன எப்படிலாம் நம்ம பாக்டீரியா நம்மளை அஃபெக்ட் ஆகும், ஒரு பாதிக்கப்பட்ட அதாவது கெட்டு போன ஃபுட்டை சாப்பிட்டாலோ அல்லது வந்துட்டு அன்கிளீன் டாய்லெட் ஒரு கிளீன் பண்ணாத டாய்லெட்டில் நுழைஞ்சாலோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளீன்னஸ் இல்லாத இடத்துல நம்ம நுழைவோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியா அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி பாக்டீரியா அஃபெக்ட்னால வரக்கூடிய அசார்ட் தான் பயாலஜிக்கல் அசார்ட். என்விரான்மெண்டல் அசார்ட். என்விரான்மெண்ட்னா என்ன சொன்னேன், டோட்டாலிட்டி ஆஃப் சரௌண்டிங், அதாவது சரௌண்டிங் நம்ம சரௌண்டிங்கை சுற்றி சுற்றி நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்பு. இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு வெளியே ஒர்க் பண்ணுவோம், திடீர்னு ஒரு மழை பெய்யுது, இல்லைனா ஒரு நல்ல வெயில், நல்ல ஒரு கோடை காலம், நல்ல ஒரு வெயில் காலம், இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாம், நல்ல ஒரு சூரிய காற்று அடிக்குது, ஒரு ஒரு பனி பெய்யுது, இந்த மாதிரி இயற்கை உபாதையினால ஒரு நேச்சுரல் அதாவது என்விரான்மெண்ட் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால நமக்கு பாதிப்பு ஏறக்கூடியதான் வந்துட்டு என்விரான்மெண்டல் சார். அதாவது நம்ம சுற்றுப்புற சூழல்னால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் என்விரான்மெண்டல் சார். சிக்ஸ்த் ஒன் சைக்கலாஜிக்கல் ரிசார்ட். சைக்கலாஜிக்கல் ரிசார்ட்ஸ்னா என்ன, சைக்கலாஜிக்கல் அப்படின்னா சொல்லுவோம் ஒரு நம்ம மனநிலை. இப்போ ஒரு ஒர்க்கர் வந்துட்டு தொடர்ந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், அவன் அதுக்கு மேலேயும் இல்லை நீ வந்துட்டு கூட ஒர்க் பண்ணணும், அதுக்கு மேலேயும் நீ ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம், அவனுக்கே வந்துட்டு அந்த வேலையில் ஒரு அழுப்பு வந்துடும், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடும். இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஒரு பர்சனை வந்து பாதிப்பு அடையக்கூடாது தான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ரிசார்ட். எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம், ஒரு பர்சன் வந்து ஓவர் டைம் பார்த்து அதுக்கு மேலேயே ஒர்க் பண்ணான்னா அவனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு வேலையில் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், யாரையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான். இந்த மாதிரி வந்துட்டு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ரிசார்ட். எர்கனாமிக்கல் ரிசார்ட் முதல்ல எர்கனாமிக் அப்படின்னா என்ன, எர்கனாமிக்னா என்னன்னா ஒரு ஒர்க்கரோட ஒர்க், ஒரு ஒர்க்கரோட ஒர்க் பேட்டர்ன், ஒர்க் என்விரான்மெண்ட், அவனோட ஒர்க் டைமிங், இந்த மாதிரி அவனோட ஒர்க் சம்பந்தமான அதை ஒர்க் சம்பந்தமாக வரக்கூடிய வந்துட்டு வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் தான் வந்துட்டு எர்கனாமிக்கல் ரிசார்ட். ஓகேயா, இந்த மாதிரி ஒர்க் சம்பந்தமாக வரக்கூடிய அவனோட ஒர்க் பேட்டர்னாலேயோ இல்லை அவனோட ஒர்க் டைமிங்னாலேயோ இல்லை வந்துட்டு ஒர்க் பிளேஸ்னாலேயோ இல்லை அவன் செய்யக்கூடிய ஒர்க்னாலேயோ இந்த மாதிரி வரக்கூடிய ரிசார்ட் தான் வந்துட்டு எர்கனாமிக்கல் ரிசார்ட். எர்கனாமிக்கல் ரிசார்ட் என்ன வரலாம், இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப நேரமாக ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணுறோம், நம்ம சேர் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் சிட்டிங் இல்லை, அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக முதுகு வலிக்கும், லெக் பெயின் வரும், இந்த மாதிரி நம்ம ஒரு பேக் பெயின் வரும், பேக் பெயின்னா நம்ம லுமார்க்கு போனில் வந்துட்டு பெயின் ஏற்படும், இந்த மாதிரி வரக்கூடிய வந்துட்டு ஹசார்டு தான் வந்துட்டு எர்கனாமிக்கல் ஹசார்ட். இதுதான் நம்ம ஹசார்ட்ஸோட டைப். இப்போ நம்ம படித்தது தான் நம்ம ஹசார்ட்ஸோட டைப். மொத்தம் 7 வகையான ஹசார்ட்ஸ் இருக்கு, ஃபிசிக்கல் ஹசார்ட், கெமிக்கல் ஹசார்ட், மெக்கானிக்கல் ஹசார்ட், பயாலஜிக்கல் ஹசார்ட், எலக்ட்ரிக்கல் ரிசார்ட், என்விரான்மெண்டல் ரிசார்ட் அண்ட் எர்கனாமிக்கல் ரிசார்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரிசார்ட். இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் தான் வந்துட்டு HSE-யோட மெயின் ரிசார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு ரிசார்ட்டை பற்றி படித்தோம்,
ஒரு ஹசார்ட்னால என்ன ஆகும், ஒரு ஹசார்ட் நடக்குதுன்னா அதனால ஒரு ஹசார்ட் வந்து எப்படி நடக்கும், ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் ஆகும், ஒரு ஆக்சிடென்டோ ஒரு இன்சிடென்டோ ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு 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 செயல் நடந்தது, அந்த அந்த மாதிரி நடக்கும்போது தான் நமக்கு ஒரு அசால்ட் வரும், நம்ம ஃபிசிக்கலாவோ கிட்டலாவோ ஏதாவது ஒரு அசால்ட் வரும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா ஒரு அன்பிளான்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், அதாவது நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் ஒரு செயல் தான் வந்துட்டு ஆக்சிடென்ட். அதனால அந்த எதர்ச்சியாக நடக்கக்கூடிய செயல்னால நமக்கு ஏதாவது பாதிப்பு அல்லது பொருள் ஒரு பொருள் சேதமோ உயிர் சேதமோ இல்லை நம்ம லைஃபுக்கு ஏதாவது சேதமோ ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி நடக்கக்கூடிய அன்பிளான்ட் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் தான் ஆக்சிடென்ட். இன்சிடென்ட் அப்படின்னா நம்ம அன்பிளான்ட் அன் ஈவெண்ட், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அன்பிளான்ட் அதாவது நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரு செயல் நடந்து நமக்கு மேல நமக்கு ஒரு இன்ஜரியோ ஒரு அடியோ பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆக்சிடென்ட் சொல்லுவோம். இன்சிடென்ட்னா என்ன, இன்சிடென்ட்டும் சேம் தான், ஒரு அன்பிளான்ட் அன்எக்ஸ்பெக்டட் தான், ஒரு எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய செயல் தான். அதனால பாதிப்பு ஏற்படாம அல்லது பாதிப்பை கிட்ட நெருங்கி ஒரு நியர் மிஸ் அந்த மாதிரி ஆகிறது வந்துட்டு தான் இன்சிடென்ட். எல்லா ஆக்சிடென்ட்டும் இன்சிடென்ட் தான், ஆனால் எல்லா இன்சிடென்ட்டும் ஆக்சிடென்ட் கிடையாது. அடுத்தது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா நம்ம என்ன கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணணும், ரிஸ்க் ஃபேஸ் பண்ணணும். ரிஸ்க் அப்படின்னா என்ன, நம்ம வடிவில் சொல்லல ரிஸ்க்னு எனக்குன்னா ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருந்தால அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னா என்ன, ரிஸ்க் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி டு த சிவியரிட்டி, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குது அதுக்கும் ஆக்சிடென்ட் வந்து ஹெவியாக ஆக்சிடென்ட் வந்து நடந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் தான் வந்துட்டு ரிஸ்க். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு நடக்குமா நடக்காதா, இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இது நடந்தால் என்னென்ன வந்துட்டு பாதிப்பு வரும் இப்படிங்கிறது, இப்படி இருக்கிறதுக்கும் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரதிபலன்கள் இருக்குது அதுக்கும் இடையிலோட காம்பினேஷன் தான் வந்து ரிஸ்க். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி டு த சிவியாரிட்டி, இதுதான் ரிஸ்க். நம்ம ரிஸ்க் அனாலிசிஸ் பற்றி இனி வரப்படி வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எலமெண்ட் ஒன், அதாவது நிகோஷோட ஐஜிசி ஒன்னோட எலமெண்ட் ஒன்னை பற்றி பார்ப்போம். இது எலமெண்ட் ஒன்னோட பேசிக் அண்ட் ஆல்சோ நிகோஷோட பேசிக் தான் இருக்கும், சேஃப்டி கோர்ஸோட ஒரு பேசிக் திங்ஸ் தான் வந்து இதெல்லாம். இன்னும் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷனலுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கோங்கிறத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் இன்னும் என்னென்ன வீடியோ வேணும், இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் வாலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் வந்து என்னோட டவுட் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு பர்சனலாக மெசேஞ்சர்லையும் என்ன கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லேண்ட் போஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.